அருமையாகவே இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க முடியாகிறோம். வேத புஸ்தகத்திலிருந்து ரெண்டு பொருந்திய 5:17 வசனத்தை வாசிக்கலாம். 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலையும் நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உங்களுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றேன். அந்த வார்த்தைகள் எங்களோடு உள்ள பேசட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவே, இந்த நாளில் ஒரு சிலர் இன்றைக்கு ஞான ஸ்நானம் பெறும்படியாக இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலேயும் ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள், ஏற்கனவே ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் அனைவருக்கும் ஆலோசனையாக ஒரு சில காரியங்களை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். இன்றைக்கு நான் பிரசங்கிக்க விரும்புவது கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இரண்டாக அவர் பிரித்து எழுதுகிறார். ஒன்று கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு மனித வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு வெளியே வாழுகிற ஒரு மனித வாழ்க்கை. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நாம் வாசிக்கிறோம், இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் பிறந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து அருமையானவர்களே, நாம் எல்லாரும் அறிந்து கொள்கிற ஒரு சில காரியங்களை குறித்து நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இங்கே வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை எங்கே துவங்குகிறது என்று சொன்னால், நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய பிறப்பிலே புதிய ஜனனம் எடுத்து கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக நாம் பிறக்கிறதிலே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை துவங்குகிறது. ஒரு சமயத்திலே நிக்கதேமு என்கிற ஒரு வேதத்திலே சிறந்த ஒரு வேத பண்டிதன், எருசலேமிலே வாழ்ந்த ஒரு பெரிய பணக்காரர், இயேசுவினிடத்திலே ராத்திரியிலே தேடி வந்து நான் பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொன்ன பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்பொழுது ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவன் கேட்கிறான், ஐயா, நான் திரும்பவும் என் தாயின் கர்ப்பத்திலே இருந்து மறுபடியும் பிறக்க முடியுமா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், அது மாம்சீகமான பிறப்பல்ல, அது ஆவிக்குரிய புதிய பிறப்பு என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னொரு பக்கத்திலே நாம் பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக நாம் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்குகிறது. ஒருவேளை நாம் பாரம்பரியமாக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிள்ளைகளாகவும் பிறந்திருக்கலாம், ஒருவேளை நாம் ஆலயத்தில் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் நல்லது,
ஆனால் நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக புதிய சிருஷ்டியாக நாம் பிறக்க வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னை உம்முடைய இருதயத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை உம்முடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை என்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது அவருடைய குமாரன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மறுபிறப்படுகிறோம், எப்பொழுது புதிய சிருஷ்டியாகிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை உம்முடைய தெய்வமாக விசுவாசிக்கிறேன், உம்முடைய கரங்களில் என்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிறப்பது என்பது ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது. ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிற வேளையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம், புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். அப்படி புதிய சிருஷ்டியாக மாறும் பொழுது நமக்கு நடைபெறுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய பழைய காரியங்கள், நம்முடைய பழைய பாவங்கள், நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பழையவைகளை எல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். ஒரு புதிய வாழ்க்கையை, கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை, கிறிஸ்துவுக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதைத்தான் இங்கே பவுல் சொல்லும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், பழைய நம்முடைய ஜீவியம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது நாம் புதிதாய் பிறந்த ஒரு குழந்தைகளை போல கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது? நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நம்மை ஆண்டவரா நம்மை நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புதிய சிருஷ்டிகளாக என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, நாம் அப்படி புதிய சிருஷ்டியாய் மாறும் பொழுது நடைபெறுகிற காரியம் என்னவென்றால், 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அருமையானோர்களே, இங்கே நாம் பார்க்கிற வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும், பெறப்போகிறவர்களும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது இன்னும் ஒரு படி மேலாக அவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக அவர் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே ஆவியானவர் நமக்குள்ள என்ன செஞ்சாரு? வந்துறாரு. அவர் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது என்பதையெல்லாம் ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஒருவேளை நீங்கள் பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா, அப்போ பைபிள் படிக்கிறதுக்கும் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ ஆவியானவர் இந்த பைபிள் உங்களுக்கு என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார்.
வாசிக்கும் போது இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு அவர் உங்களுக்கு என்ன செய்வார், சொல்லி கொடுப்பார். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னால நீங்க ஜெபம் பண்ணதுக்கும் இப்போ ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவரே உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு வார்த்தைகளை கொடுப்பார், எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுப்பார். ஆகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மோடு கூட வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டும் நமக்குள்ள வர்றவர் இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து நம்மை நிறைப்புகிறவர் அல்ல. இயேசுநாதர் சொன்னாரு, 3.5 வருடங்கள் இயேசுநாதரோடு சீசர்கள் இருந்தார்கள். சீசர்களை விட்டு இயேசுநாதர் போகிற காலம் வந்தது. அப்போ இயேசுநாதர் சொன்னாரு, நான் போயிடுறேன்னு சொல்லி நீங்க கலங்க வேண்டாம். நான் போயிட்டு நான் உங்க கூட எப்படி இருந்தனோ அதே மாதிரி உங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு தேற்றரவாளரை நான் என்ன செய்வேன், அனுப்புவேன். அவர் வந்து உங்க கூட நிரந்தரமாவே இருப்பார். வழிய சொல்லுங்க பார்க்கலாம், நான் எப்படி உங்க கூட இருக்கிறனோ அதே போல அவர் உங்க கூட இருப்பார். உங்க கூடயே வருவார், உங்க கூட பேசுவார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், உங்களுக்கு பிரச்சனை வந்து அவர் என்ன பண்ணுவார், தீர்த்து வைப்பார். அப்ப ஆவியானவர் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஒரு சில சமயத்தில் ஏதாயிலும் ஏடாகூடம் பண்ணி அவரை துரத்தினால் ஒழிய அவர் துக்கப்பட்டு போயிடுவாரே தவிர, நம்ம கஷ்ட நேரத்திலே அவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. கண்ணீரின் நேரத்தில் அவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேதனையின் நேரத்தில் அவர் நம்ம கூட இருப்பார். வியாதியின் நேரத்தில் மருகளை என்ன செய்வார், இருப்பார். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு போகிறது கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிற வேளையில், தொடர்ந்து ஞானஸ்தானத்துக்குள்ளாய் கடந்து போகிற வேளையில், ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நம்முடைய ஆவியோடு கூட பேசுவார். நம்முடைய ஆவியோடு கூட ஆவியானவர் என்ன பண்ணுவார், பேசுவார். ஒரு சில சமயத்தில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா இந்த காரியம் நான் செய்யும்போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்குது, இந்த காரியத்தை நீ செய்யாதேன்னு. அதுதான் யார், ஆவியானவர். எல்லாரும் செய்யும்பாங்க, ஆனால் ஆவியானவர் சொல்லாத, நீ சொல்லுவார் என்ன செய்யாத, செய்யாத. ஒரு சில சமயத்தில் எல்லாரும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க, நமக்கும் செய்ய வேணாம்னு தோணும், ஆனால் உள்ளுக்கு ஒரு மனசில் ஏதோ ஒன்று சொல்லுவோம், நீ இதை என்ன செய், செய்ய செய்யணும். அது செஞ்ச ஆசீர்வாதமாக இருக்கு. அதான் யாரு, ஆவியானவர். அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். கரங்களை திட்டி கத்தரை மையப்படுத்துவோமா? ஞானஸ்தானம் பெறப்போகிற கத்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்துக்கு கற்றுக்கொள்ள நீங்கள் செவி கொடுக்க கற்றுக்கொள்வீர்களானால் அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆவியானவரால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள், பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அப்ப நீங்க தனி ஆள் அல்ல, உங்க கூட யார் இருக்கிறா, யார் இருக்கிறா, சத்தமா சொல்லுங்க, ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம அவர் நடத்துகிறார், அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, ஒரு நாள் அவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற வேளையில ரோமருக்கிறவம் 12:1-2 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா.
நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் நீங்கள் எதை நினச்சிங்களோ அதையே செஞ்சீங்க. நைட்டு ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்போம், காலையில் என்ன பண்ணிடுவான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், என்ன பண்ணிடுவான், செஞ்சிருவான். சகோதரர் அதே மாதிரி தான், சகோதரிகளும் அதே மாதிரி தான். ஆனால் இப்போ ஞானஸ்தானம் எடுத்த பின்னால் நம்முடைய சித்தம் இல்லை, நம்முடைய விருப்பம் இல்லை, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று அறிந்து அந்த சித்தத்தின்படி செய்யணும். பரவாயில்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க டென்த்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பின்னால் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜபம் பண்ணி கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அந்த சித்தத்தின் பிரகாரம் நம்ம செய்யணும். முதலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன செய்வார், தெளிவாக சொல்லுவார். தகப்பன் பிள்ளையோட பேசுறதுக்கு ஒன்றும் விளங்காத காரியம் கிடையாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஊழியக்காரர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்பீர்கள்னு சொன்னால் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை என்ன செய்வாங்க, சொல்ல முடியும். அப்போ எதை செஞ்சாலும் என்ன பண்ணும், தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு செய்ய. நல்லா கவனிங்க, தேவனுடைய சித்தத்தை அறியணும்னா அதுக்காக பொறுமையாக என்ன பண்ணணும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுல் என்கிற ராஜா இருந்தான், சாமுவேல் சொன்னார் நான் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நான் உன்னை என்ன செய்கிறேன் அனுப்புகிறேன்னு. யுத்தத்துக்கு நாள் நெருங்கிருச்சு, இவருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் என்ன செய்யலை, பொறுக்க முடியல, டக்குன்னு என்ன பண்ணிட்டார், போய் யுத்தத்துக்கு போயிட்டார். போகும்போது வழியில் சாமுவேல் வராரு, ஏன் இப்படி பண்ணீங்க, ஜெபம் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டால், எல்லா ஜனங்களும் அவசரப்பட்டாங்க, நானும் அவசரப்பட்டேன். ஆண்டு ஜெபம் ராஜியை பாரு என்ன செய்யாது, நிற்காது. விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், பதறாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, எப்படியும் ஆகாது. ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில் இருக்குது சொல்லுங்க, அவர் கையில் இருக்குது. ஒரு நாள் உபவாசம் பண்ணி இல்லாட்ட ஒரு நாள் பொறுமையாயிருந்து ஜபம் பண்ணி செய்கிறதுக்கு உங்களுக்கு முடியலைன்னா அந்த ஒரு நாளைக்குள்ள எல்லாமே மாறிடும்னா கர்த்தர் அதையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க முதல்ல என்ன செய்ய கற்றுக்கங்க, சித்தம். ஆண்டவரே ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க, ஒரு நாளில் ஒன்று நஷ்டப்பட்டு போகாது, போனாலும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இது உமக்கு சித்தனை நான் செய்கிறேன், ஆண்டவரே இது உமக்கு சித்தனை நடக்கணும். அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன், பல தொழிற்சாலைகளுக்கு அதிபர், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை அவர் ஜெபம் பண்ணுவார். அவர் பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் செஞ்சு எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அடுத்த வாரம் வந்து அதுக்கான கமன்ஸ்மெண்ட் இல்லாத அந்த வாரம் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும். இப்போ ஜெபம் பண்ணுவார் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சிட்டேன், கோடிக்கணக்கான டாலர், ஆனால் இப்போ திறக்கிறதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவ்வளோ ஃபேக்ட்ரி டிஸ்மாண்டில் பண்ணிடுவேன். உமக்கு சித்தம்னா அடுத்த வாரம் திறக்கிறேன், இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், திறக்க மாட்டேன் அப்படின்னு ஜெபம் பண்ண. வரலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், வரலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளவும் செஞ்சிட்டேன் ஆனால் நீர் வேணான்னு சொன்னால் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் சொல்லுங்கள், என்னங்க பேச மாட்டேங்க. நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் ஆண்டவர் கீழே என்ன போடணும், கையெழுத்து போடணும். ஆண்டவர் இவ்வளோலாம் பிளான், இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன், ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்துக்கு மட்டும் வந்திருக்கிறேன், கையெழுத்து போட்டு உங்களோட சித்தம்னு எழுதிடுங்க. எப்படி வரலையில் சொல்லுங்களேன், இல்லைங்க இல்லைங்க, எது கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை தெரியுமா, இந்த தலைமை போதகர் அவர் தனியாக இருக்கும்போது அநேக காரியம் பேசுவார், அவரை தேடி அநேகர் வருவாங்க உதவிக்காக வருவாங்க. அப்போ ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நிறைய பேர் வராங்க ஐயா, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறேன், உமக்கு சித்தம் இல்லாத ஒரு பிச்சைக்காரன் கூட என் வீட்டுக்கு வரக்கூடாது. பிச்சைக்காரன் கூட யார் தான் வரணும், உமக்கு சித்தமானவன் தான் வரணும், அவனுக்கு தான் நான் காசு கொடுக்கணும். மற்றவன் கையில் அந்த காசு என்ன செய்யக்கூடாது, எனக்கு சொன்னாருங்க, அது எனக்கு மறக்க முடியாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க, அப்போ அவனுக்கு கொடுத்தனா எனக்கு என்ன வரும், ஆசீர்வாதம் வரும். உமக்கு சித்தம் இல்லாத பிச்சைக்காரன் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என்ன அருமையான ஜெபம் பாருங்கள், அநேக காரியங்கள் அவர்கிட்ட கேட்டால் ரொம்ப நிறைய ட்ராவல் பண்ணும்போது நிறைய சொல்லி கொடுப்பாரு.
அதே மாதிரி ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு பரிசுத்தவான் எழுதுறாரு, அங்கே போவார், ஆண்டவரே உமக்கு சித்தமான பொருள் எனக்கு என்ன செய்யட்டும், கிடைக்கட்டும், என்ன பணம் இருக்குது ஆனால் உமக்கு சித்தம்னா எனக்கு அந்த பொருள் கிடைக்கும். நம்ம அப்படியா? நம்ம நினைக்கிற பொருள் தான் ஆண்டவருடைய சித்தம். என்னது? குதிரைனா குதிரை தான் சித்தம், யானைனா ஹலோ யானை தான் சித்தம். நான் முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா யானை முன்னால் வந்துருச்சேன். அப்போ அது என்னதான்? இந்த சோஃபானா இந்த சோஃபா தான் ஆண்டவருடைய சித்தம். இல்லைங்க இல்லைங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானது தான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானம் எடுக்க போகிறவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம், வரலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சித்தத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை அந்த சித்தம் வர்றதுக்கு லேட் ஆகலாம், அந்த சித்தம் வர்றதுக்கு அருமையால் தாமதமாகிறது போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் செய்கிறது தாங்க சரியாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யட்டும், நிறைவேறட்டும், என் குடும்பத்தில் நிறைவேறட்டும், என் தொழிலில் நிறைவேறட்டும், என் வேலையில் நிறைவேறட்டும். நான் சொல்கிறேன், உங்களை காட்டிலும் உங்களை குறித்து ஆண்டவர் பெரிய சித்தத்தை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கத்துற நான் மகிமைப்படுத்துவோம். நீங்கள் போடுற திட்டத்தை காட்டில் ஆண்டவர் மட்டமான திட்டத்தை போட மாட்டாருங்க. அவர் மாஸ்டர் பிளானர். யாருங்க? என்ன பிளானர்? ஆமாம், உங்கள் பிளான் என் பிளான் அவருக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பிளான் பெரிய பிளான் அவர் பின்னால் கையை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவர் சொல்லுவார், இதை விட நான் பெரிய பிளான் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சைலண்ட் ஆகிரு. இல்லை இல்லை, இதுதான் பெரிய பிளான், இது எல்லாம் பெரிய பிளான் வேணாம், நிறுத்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், யூ ஆர் த மாஸ்டர் பிளானர். பூமிக்கே பிளான் போட்டு வருவர். வரலையில சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. வான மண்டலத்துக்கே பிளான் போட்டு வருங்க. வரலையில சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எனக்கு பிளான் போட மாட்டார். எத்தனை பேர் தைரியமாக சொல்கிறீங்க, ஆண்டவரே இனிமேல் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் அதுக்காக என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அல்ல இல்லையா? அப்போ ஞானஸ்தானம் பெறுகிற, ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று நிறைவேற நாம் ஜெபிக்கணும். நான் இதை யோசிச்சு பார்க்கும்போது பாருங்கள், மோசை எகிப்தில் இருக்கிறான், ஏதோ என்னவாக இருக்கிறான், இளவரசனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விட்டுட்டு வந்துரு, அடிமையோடு அடிமையாயிரு, அடிமையோடு அடிமையாயிரு. இந்த பிளானே ரொம்ப மட்டமான பிளானாக இருக்குல்ல. அடிமையாக இருக்கிறவனு என்ன ஆக்கினா நல்லாயிருக்கும், இளவரசன் ஆக்கினா நல்லாயிருக்கும். ஆண்டவர் இல்லை இல்லை, நீ வந்துரு, உனக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை வச்சுருக்கிறேன், பெரிய மாஸ்டர் பிளானை வச்சுருக்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்து கடைசியில் எங்கே போனான்? பிளானுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எங்கே? வனாந்தரம். 40 வருஷம் ஃபஸ்ட் அந்த பிளானில் இருந்தது. அந்த 40 வருஷம் பிளான் முடிஞ்சிச்சு. இவன் நினச்சா அந்த பிளானே இதான் போலன்னு. ஆண்டவர் சொன்னா, இல்லை இல்லை, நான் அவ்வளோ மட்டமான பிளான் அவனுக்காக வச்சுருக்கிறேன், பெரிய சூப்பீரியர் பிளான் வச்சுருக்கேன். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷத்தில் தூக்கி பார்வோனுக்கு தேவனாக்கினார். அல்லேலூயா அல்லேலூயா. 500,000 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் வச்சு அதை விட பெரிய திட்டத்தை வச்சு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி அந்த திட்டத்தில் முதல் பகுதி வனாந்தரமாக இருக்கலாம், அந்த வனாந்தரத்தில் நீங்கள் நடந்துட்டுருக்கலாம். முதல் பகுதி குழியில் தூக்கி போடுறதா இருக்கலாம், அதில் நீங்கள் இருக்கலாம். முதல் பகுதி அடிமையாக விற்கப்படுறதா இருக்கலாம், அதில் இருக்கலாம். அடுத்த பகுதி செய்யாத காரியத்துக்காக நிந்தனையை அனுபவிக்கிற பகுதியாக இருக்கலாம், யோசேப்பை போல அந்த திட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் வரும்போது ஆண்டரோட சித்தம் என்ன தெரியுமா? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வருவது. கரங்களை தட்டி கத்துற மகிமைப்படுத்துமா? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய திட்டங்கள் என்னுடைய திட்டங்கள் அல்ல. அதை காட்டிலும் பெரிய திட்டத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் மகனே, பெரிய திட்டத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் மகளே.
இன்றைக்கு அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். என்னுடைய சித்தம் அல்லையா, அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 2:15 வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அருமையானுள்ளே, நாம் ஞானஸ்தானம் பெற்ற பின்னாலே நாம் கிறிஸ்துவுக்குள் வளர 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 உலகத்திலையும் உலக காரியங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு, அது குறைந்து ஆண்டவர் பேரிலையும் ஆண்டவருக்குரிய காரியங்களிலையும் ஆண்டவரை நேசிக்கிறதுலையும் அன்பு என்ன ஆகிட்டே போகணும், அதிகமாகிட்டே போகணும். அல்ல இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல இல்லையா, அதான் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய முதிர்ச்சி. கிறிஸ்தவ ஜீவியத்தின் முதிர்ச்சி என்னது? உலக காரியங்கள், உலகத்தின் வைக்கக்கூடிய அன்பு, உலகத்தின் வைக்கக்கூடிய பிணைப்பு, இவைகளெல்லாம் குறைஞ்சு ஆண்டவர் மேலையும் ஆண்டவருடைய காரியங்கள் மேலையும் அதிகமான அன்பும் அதிகமான பிணைப்பு இருக்கும். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு விசுவாசிகள் கூட எல்லா நாளும் உலகம் உலகம் உலகம், வேலை வேலை வேலை, பைசா, என்னது என்னது, பைசா பைசா பைசான்னு ஓடிட்டே இருக்கிறாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஓடி யாரையும் எதையும் வாரி கட்டின மாதிரியும் தெரியல. நேரப்பட வேலையில் உட்கார்ந்துருந்து சாப்பிட்றது என்ன அப்போ? வருத்தத்தின் அப்போ நிம்மதியான சோறு திங்க முடியல. அப்போ இதை விட்டுட்டு தேவனை நேசிங்க, தேவனுடைய காரியங்களை நேசிக்க ஆரம்பிங்க, இவைகளையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கே நேரம் இல்லை. வேலை வேலை வேலை, என்ன இருக்கிற இல்லை, ஜெபிக்கிறதுக்கே நேரம் இல்லை. வேலை வேலை வேலை, பைபிள் படிக்க நேரம் இல்லை. வேலை வேலை வேலை, ஆராதனைக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வளர இதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாமல் இதை குறைச்சிருவோம். என்ன பண்ணிடுவோம்? குறைச்சிருவோம். எனக்கு ஜெபிக்கிறது தான் முக்கியம். முரளி சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் வாசிக்கிறது தான் முக்கியம். ஆண்டவர் ஆராதிக்கிறது தான் முக்கியம். அப்போ இதை நீங்கள் நேசிக்க நேசிக்க நேசிக்க, அதை நீங்கள் குறைக்க குறைக்க, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முறையில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சூளை மாரநாத சபையில் ஒரு ஐயா இருந்தார். அவர் இப்போ இறந்துட்டார். அசோக் லேலாண்டில் வேலை பார்த்தார். அசோக் லேலாண்ட் வந்து திங்கட்கிழமை தான் டே ஆஃப். அசோக் லேலாண்டில் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது. ஆனால் இவர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு வந்துடுவார். அப்போ லீவெல்லாம் முடிஞ்சிடும், மிச்ச நாளில் எல்லாம் என்ன போவோம், லாஸாப்பே, என்னது, லாஸாப்பே போவோம். ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா ட்ரெயின் ஏறி எங்கேயாலும் போய் தனியாக போய் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்வார். ரெடில்ஸ் பக்கத்தில் அலமாதிங்கிற இடத்துல அவர் போய் ஊழியம் செய்த ஊழியத்தில் இன்றைக்கி மாறனாதா சர்ச்சு கட்டியிருக்கிறோம். அவரே போய் ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி ஊழியம் செய்வார். டாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவார். பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் லாஸாப்பே தான் அவருக்கு வரும். என்னதுங்க, லாஸாப்பே வரும். அதுக்கு அடுத்தாப்பில் எல்லாரும் திட்டுவாங்க, இன்க்ரிமெண்ட்டு போயிடும், அது போயிடுறது போயிடும். இவர் அதெல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும். கடைசியில் என்ன செஞ்சு அவர் கெட்டு போகலைங்க, அயனாவரத்தில் 2 மாடி வீடு கட்டினார். என்னதுங்க, 2 மாடி வீடு கட்டினார். இன்றைக்கி அவர் மருமகன் ஜட்ஜாக இருக்கிறார். என்னவா இருக்காருங்க, ஜட்ஜாக இருக்கிறாரு. அவங்க குடும்பம் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு சொன்ன தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் பொய்யுறையாத தேவன். அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர வளர உலகம் உலகம் உலகன்னு ஓடுறதை விட்டுருமையும் கர்த்தருக்குள்ளே வளரணும். கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும், வளரணும். ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதம் வாசிக்கிற, இன்னைக்கு நிறைய பேர் 1000 பிரசங்கியார் வந்து சீரியல் பார்க்காத பார்க்காதன்னு நீங்கள் திருந்த மாட்டீங்க. என்னைக்கு இந்த சீரியல் பார்க்குறத காட்டிலும் என் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கலாமேன்னு அது மேலே உங்களுக்கு ஒரு விருப்பம் வருதோ அன்னைக்கு ஆன் பண்ணால் கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த சீரியல் பார்க்குற நேரத்தில் என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணா என் குடும்ப கஷ்டம் தீருமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்போ எப்போ வந்து இந்த மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சி ஆண்டவர் மேலே அன்பு வருதோ அப்போ தான் நம்ம ஆவிக்கிற ஜீவியத்தில் வளர முடியும். இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். பூமிக்குரியவைகளை அல்ல,
மேலானவைகளை நாடுங்க. அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதிர்ச்சி என்பது என்ன? உலகம், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய கிரியைகள், இவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விலகி என்ன வரணும்? ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்பது, ஆண்டவருடைய காரியங்களே முன்னேறி கடந்து போவது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறதா? கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய முதிர்ச்சி வரல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உலக பிரகாரமான காரியங்கள் மேல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகணும்? இது ஒரே நாள்ல நடக்காதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? வரணும். உலகம் நம்மளை பின்னால என்ன செய்யும்? இழுக்கும். நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான் பின், சிலுவை என் முன்னே, உலகம் என் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒவ்வொரு நாளும் உலகத்தை என்ன செய்யணும்? பின்னால தள்ளணும். உலக காரியங்க, உலக காரியங்கள் பின்னால் தள்ளிட்டு ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தவர். அல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், என்ன தெரியுமா? எப்படியாயிலும் எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும். ஒன்றை நான் கேட்டேன், எப்படியாயிலும் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், அதையே நாடுவேன். அடுத்து தாவீது என்ன சொன்னா தெரியுமா? சொல்லுங்க. என் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கும்படிய ஆராய்ச்சி. அட பைத்தியக்காரா, தேவனுடைய ஆலயத்தில் தங்கி ஆராய்ச்சி பண்ண சாப்பாடுக்கு எங்கே போவ? நீ நாளெல்லாம் எங்கே போவாரா? தேவனுடைய ஆலயத்தில் போய் தங்கி இருந்து ஆராய்ச்சி பண்ணி சோத்துக்கு உனக்கு வழி இருக்கா? கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் தன்னை போல பின்னால் வரும். வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயாலாம் நல்லா தான் சொல்றீங்க, செய்யும் போதுதான் கஷ்டமா இருக்குது. இதுவா அதுவா? பிசாசு கேட்பான், இதுவா 100 ரூபா வருமானமா? கோயிலுக்கு போக போறியா? பார்த்துக்கலாம் அடுத்த வாரம். இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை? 100 ரூபா கஷ்டம் போதும். 100 ரூபாய்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்து 500 ரூபா காமிப்பான். 500 ரூபா வருமானமா கோயிலுக்கு போக போறியா? 500 ரூபாய்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம். 500 ரூபா அடுத்த வாரம் நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஆ இல்லை, எனக்கு எதுவுமே வேணாம், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அது என் தேவன். அவருடைய வேதத்தை நான் ஆராய்ச்சி பண்ணணும், அவருடைய பாதத்தில் போய் உட்கார. மரியாலே நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய், மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இங்க ஓடுற, அங்க ஓடுற, பானையை உருட்டுற, சட்டியை உருட்டுற, என்னென்னமோ பண்ற, இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, தேவையானது ஒன்றே. அவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முன்னேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? எதுக்கு முக்கியத்துவம்? ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய காரியங்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சமயத்தில் டிஎல் ஆஸ்போன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப அது ஒரு சேலஞ்சாக இருந்தது. அவர் அநேக அற்புதங்களை வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஒரு சமயத்தில் அவங்க குளிர் நாடாக இருக்கிறனா கூட மனைவி வந்து எனக்கு மேலே போட்டுக்கு ஒரு ஓவர் கோட்டு வேணும்னு கேட்டாங்களாம். இப்போ வந்து பெரிய ஊழியத்தை செய்கிறார், சேட்டலைட்லாம் அவர் ரொம்ப பெரிய ஊழியம். அப்போ ஆரம்ப ஊழியம் ரொம்ப கஷ்டம் அவருக்கு. அப்போ சொன்னாரா, கொஞ்சம் இருமா, பணம் கிடச்சோன்னு வாங்கி தரேன்னு. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க ஒரு $10 கொடுத்தாங்க. ஒரு சந்தோஷம், வீட்டுக்கு வந்தார், இன்றைக்கி போகலாம், ஓவர் கோட்டு வாங்க போகலாம். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், போகலான்னு சொல்லி வந்தாங்க. நேராக வந்துட்டு ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு மீட்டிங் நடக்குது. சொன்னாராம், போகிற உடனே மீட்டிங் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடலாம் சரி. உட்காந்தாங்க. உட்காந்தோன்னே மீட்டிங்கெல்லாம் நல்லா நடக்குது. ஆப்பிரிக்க தேசத்துலேருந்து ஒரு மிஷினரியாக போனவர் வந்து என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு, பேசுகிறாரு. இந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்க. என்ன என்ன வாங்கி கொடுக்க போகிறாரு? ஆமாம், உள்ளன் கோட், ஓவர் கோட்டு, புது கோட்டு வாங்க போகிறோம். இவர் பாக்கெட்டில் $10 வச்சுக்கிறார் கம்பீரமாக. அதுதான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு. அப்போ
என்ன பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சோடனே இவர் ஆப்பிரிக்க தேசத்தில் என்ன செய்கிறாரு, ஊழியம் செய்கிறாரு. அங்கே ஜனங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, இந்த ஊழியத்தை தாங்கணும். இப்போ காணிக்க பாட்டு பாடும்போது காணிக்க இப்போ உங்கள்கிட்ட வரும், ஆப்பிரிக்க தேசத்து ஊழியத்துக்காக என்ன செய்யுங்க, காணிக்க போடுங்க, உதாரத்துவமாக கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நடுவில் உட்காந்துருக்காங்க, காணிக்க எந்திரிக்கவும் முடியல. இவற்றை இருக்கிறதே ஒரே ஒரு $10 நோட்டு தான். பாக்கெட்டையும் பார்க்குறாரு, பக்கத்தில் இருக்கிற இந்த அம்மாவையும் பார்க்குறாரு. இந்த அம்மா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் என்ன வாங்கி கொடுக்க போகிறாரு. ஆமாம், இவருக்கு என்ன பண்ணுறது, மனசில் ஒரே போராட்டம். அந்த அம்மாவுக்கு போராட்டம் இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த அம்மா எந்த சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, கோட்டு வாங்குற சந்தோஷத்தில் இருக்கிறது. ஒரு $10 இதை போடுறதா வேணாமா, போடுறதா காணிக்க போய் என்ன பண்ணுது சொல்லுங்க, நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. போராட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. பாக்கெட்டை பார்க்குறாரு, பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மா பார்க்குறாரு. அந்த அம்மா முகத்தில் பயங்கர சந்தோஷம். கடைசியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு முடிவு பண்ணார், ஆண்டவருடைய ராஜ்யம்தான் முக்கியம். டக்குன்னு பாக்கெட்டில் எடுத்து போட்டார். போட்டு இந்த அம்மாவை பார்த்தா பழைய சந்தோஷத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு நடந்தது தெரியாது. சரி, பாட்டு பாடி முடிஞ்சாங்க. முடிஞ்சோடனே பெருசாங்க, முடிஞ்சோடனே சரி வா வீட்டுக்கு போகலாம், சரி வா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம். இந்த அம்மா கூட ஏங்க நீ வா வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு போய் வாங்கிக்கலாம், நாளைக்கு போய் வாங்கிக்கலாம். அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது. சரி சரி போகலாம் வாங்க, லேட் ஆகிடுச்சா போகலாம். அந்த அம்மா போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், படுத்துட்டார். படுத்துட்டு நம்ம ஒரு மாதிரி ஜன்னல் கதவுலாம் திறந்து வச்சு படுக்க முடியாதுங்க. அங்கே எல்லாம் என்ன செய்யணும், குளிர் எல்லாத்தையும் மூடிடணும். படுத்துருக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவருடைய படுக்கையை சுற்றிலும் $10 காயினாக சுற்றி கிடக்குதான். என்னதுங்க காயின், பல பலன் மின்னுது. இவருக்கு ஒன்றுமே புரியலை. அவர் சொல்கிறாரு, அது தேவ தூதனே வந்திருந்தால் ஒழிய யாரும் என் ரூமுக்குள்ளே வர்றதுக்கு என்ன கிடையாது, சான்ஸ் கிடையாது. இது வரைக்கும் அது ஒரு பெரிய ரகசியமாக இருக்குது. அத்தனை எடுத்துட்டு காலையில் என் ஒய்ஃபை கூப்பிட்டவா, போய் என்ன பண்ணிட்டு வரலாம், வாங்கிட்டு வரலான்னு. தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடினேன், கத்தர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய காரியங்கள் அவர் எழுதிட்டே வருவார். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சரித்திரத்தை எழுதிட்டே வருவார். தேவனுக்கு முதலிடம் கொடுங்க, ஜபத்துக்கு முதலிடம் கொடுங்க, வேத வாசிப்புக்கு முதலிடம் கொடுங்க, ஊழியத்தை செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அதற்கு அடுத்தாற் போல நாம் வாசிக்கும் போது மத்தேயு 20:28 வாசிக்கலாம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அடுத்தபடியாக ஊழியம் செய்யவும். என்னதுங்க ஊழியம் செய்ய, ஞானஸ்தானம் எடுக்கும்போது எடுத்தவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞானஸ்தான தொட்டில் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பேன், நான் பெற்ற இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் சொல்லுவேன் என்று வாக்கு கொடுக்குறீங்களா? ஆமான்னு சொல்லி சொன்னீங்க, சொன்னீங்களா இல்லையா? எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஹலோ, நான் பெற்ற கேட்டனா, உங்களை கேட்டனா கேட்கலையா? கேட்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டனா கேட்கலையா? ஞாபகம் அப்போ இல்லை பாஸ்டர், அப்போ வந்து தண்ணியில் எப்படி அமுக்க போகிறாரோ அப்படின்னு ஒரு பயத்தில் நான் என்ன செஞ்சேன், இல்லை அன்றைக்கி நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது வாக்கு கொடுத்தது? ஞாபகம் இருக்குதா? ஆனால் அன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறோமா? நம்ம ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும், செய்யணும். அப்படி ஒன்றும் போய் உங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுக்க முடியல, போய் பிரசங்கம் பண்ண முடியலன்னா வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அது ஜெப ஊழி. ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். இப்போ உங்களை பார்த்து முதல் ஆராதனை சொன்னேன், ஒரு வார்த்தை சொல்கிறேன், கோச்சிக்கிற மாட்டிங்களே, கோச்சிக்கிற மாட்டிங்களே, கோச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல. எல்லாரும் சாட்சி சொல்லும்போது இந்த மாதிரி இப்படி பிரச்சனை, எனக்காக என் குடும்பத்துக்காக என்ன செய்யுங்க, ஜெபம். நல்லது. நீங்கள் எத்தனை குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க? எல்லாரும் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் எனக்காக நீங்கள் முக்கியமாக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுறீங்க? எனக்கு நேரம் இல்லை, மற்றவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா?
மற்றவங்களும் வேலை வெட்டி இல்லாதவங்க உங்கள் குடும்பத்துக்காக எல்லாரும் என்ன செய்யணும், உங்களுக்கு ஜெபிக்கவே என்ன இருக்காது. இது என்ன நியாயங்க, என்ன நியாயம்? ஞானஸ்தானம் பெற்றவங்க ஒரு வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே சபையில் கஷ்டப்படுற குடும்பத்துக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் குடும்ப கஷ்டத்தை மாற்றுவார். ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறையா, வாலிப பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளையை கர்த்தர் ரட்சிப்பார். ஆண்டவரே சபையில் இருக்கிற குடும்பங்கள் இருக்கிற கடன் தொல்லையெல்லாம் மாறணும் ராஜா அப்படின்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கடன் தொல்லையை கர்த்தர் மாற்றுவார். ஏன் தெரியுமா, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே சபையில் இருக்கிற கஷ்டப்பட்ட விசுவாசிங்க கண்ணீரோடு சாட்சி சொன்னவங்களுக்காக ஜெபிக்கிறையா, ஆண்டவரே உங்களுடைய கஷ்டத்தை மாற்றுங்க, ஆண்டவரே குடும்பங்களில் வேதனையோடு எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, அந்த சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு வேதனையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நேரம் ஒதுக்கி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பவுல் சொல்கிறாரு, நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியபடி அறிவிக்க எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணாதான் நான் நல்லா ஊழியம் செய்ய முடியும், நீங்க ஜெபம் பண்ணாதான் நான் சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியும், பிரசங்கம் பண்ண முடியும். ஆண்டவரே உங்க ஊழியருக்காக, உங்க குடும்பத்துக்காக, ஆண்டவரே அவர் செய்யக்கூடிய ஊழியத்துக்காக, சபையில ஊழியம் செய்யறவங்களுக்காக, எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஊழியம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அந்த ஊழியத்தை செய்ய முடியுமா? ஆண்டவரே நான் வாழ்கிற பனமுரத் தொட்டி பகுதிக்காக ஜெபிக்கிறையா, நான் வாழ்கிற வண்ணாரப்பேட்டை பகுதிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ராயபுரத்துக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அதன் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெப ஊழியம் இருக்கிறதுலையே பெரிய ஊழியங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியம், ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர். அவரும் ரட்சிக்கப்பட்டார், அவருடைய நண்பனும் ரட்சிக்கப்பட்டாங்க, ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருவர் சுவிசேஷத்தை நல்லா அறிவிப்பாரு, அடுத்தவருக்கு பேச தெரியும். ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போய் அவர் ஊழியம் செய்வார். செய்யும்போது ரெண்டு பேரும் ஒன்றா வருவாங்க, வந்தவன் ஒரு மேடையில் ஏறிடுவார், அவருடைய நண்பன் மேடைக்கு பின்னால் போய் முழங்கால் படிக்கிட்டு ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி அவன் பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் போராடி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு நாள் ஒருத்தனை கேட்டாங்களே, ஐயா உங்களுடைய பிரசங்கத்தில் இவ்வளோ வல்லமையான காரியங்கள் இருக்குதே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் சொன்னாரா, அது காரணம் என்ன தெரியுமா, என்னுடைய நண்பன் மேடைக்கு பின்னால் வானத்தை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு போராடி இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணிட்டுருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டுருக்கிறான். ஜெப ஊழியம் சாதாரணமானது இல்லைங்க, ஜெப ஊழியம் சபைக்கு அவசியம், ஜெப ஊழியம் தேசத்துக்கு அவசியம். அந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுடைய கரங்களில் கொடுப்பாரானால் நாம் அதை செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறேன், ஊழியம் செய்ய. அப்போ ஞானஸ்தானம் எடுத்த நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரீதியில் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். ஒன்றும் செய்ய முடியாட்ட, ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி அரைக்கதவை பூட்டிக்கிட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிங்க, ஆண்டவர் சொல்வார், நீ ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக இத்தனை காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி பரலோகத்திலே கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவோமா? கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அடுத்தபடியாக இந்த வாழ்க்கை என்னன்னா விசுவாசத்தின் வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? ஆமா, நாம் தரிசித்து நடவாமல் என்ன நடக்கிறோம், விசுவாசத்தை நடக்கிறோம். முதலாவது ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருக்குள்ளையும் பெறப்போறவங்களுக்குள்ளே முதலாவது இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவன் பெரியவர். வழியில சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறவர் உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய கஷ்டங்களை காட்டிலும் பெரியவர், உங்களுடைய வேதனைகளை காட்டிலும் பெரியவர், உங்க குடும்ப சூழ்நிலைமையை காட்டிலும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் பார்க்காதபடிக்கு
நீ யாரை பார்க்கணும்? பெரிய ஆண்டவரை பார்க்கணும். அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே என்னுடைய குடும்ப பிரச்சனையை காட்டில் நீர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணினது போல ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். காரணம், உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4:19 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அடுத்தபடியாக ஞானஸ்தானம் பெற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய காரியம், பிறப்போர்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், கர்த்தர் உங்கள் குறைவுகளை எல்லாம் என்ன ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு குறை இருக்கலாங்க, இன்னைக்கு குறை இருக்கலாம், ஆனா இதை பார்க்காதீங்க. உங்க விசுவாச கண்களை ஏறெடுத்து பாருங்க, உங்க குறையெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பக்கத்துல சொல்லுவோமானால், நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, என்ன செய்யறவங்க? விசுவாசித்து நடக்கிறவங்க. விசுவாசித்து நடக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் தேவன் இன்னைக்கு குறை இருக்கலாம், ஆனா என் தேவன் குறையை நிறைவாக்குவார். இன்னைக்கு கஷ்டம் இருக்கலாம், ஆனா என் ஆண்டவரின் குறையெல்லாம் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். இன்றைக்கு நான் வனாந்தரத்தில் நடக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு கானானினுடைய வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கையை கத்தர் வைத்துக்கிறது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். நான் ஒன்று ஒரு நாளும் நான் குன்றி போவதில்லை, குறைவுபட்டு போவதில்லை. கர்த்தர் என்னை வானத்தின் கீழே எல்லா ஜனங்களுக்குள்ளும் மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிகள கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை தரிசிக்கிறவர்களா அல்ல, இனிமே வர்றதை விசுவாசிக்கணும். உடலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு சொல்வான், இதை பாரு பிரச்சனை, இதை பாரு கஷ்டம்னு. நம்ம சொல்லணும், நான் இதை பார்க்கல, என் ஆண்டவர் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மேன்மையான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. அப்ப ஞானஸ்தானம் பெற்ற வாழ்க்கை என்பது என்ன வாழ்க்கை? விசுவாசத்தின் வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? பரவாயில்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? தரிசிக்கிறத சொல்லுவான். நம்ம எதை பார்க்கணும்? விசுவாச கண்களால பார்க்கணும். வழியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம் பெற்ற வாழ்க்கை என்பது தரிசித்து நடப்பதில்லை, விசுவாசித்து நடப்பது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிசாசும் கூட சொல்லுவான், நீ ஞானஸ்தானம் பெற்றீன்னா உனக்கு என்னதான் வரும்? கஷ்டம்தான் வரும், பிரச்சனை தான் வரும், துன்பந்தான் வரும். இல்லை, ஞானஸ்தானம் நான் பெறுவேன், ஆனால் கர்த்தர் என்னை மேன்மையாய் வைப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. என் குறைவுகளை எல்லாம் என்ன ஆக்குவாரு? நிறைவாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலேயே ஞானஸ்தானம் எடுத்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வரும்னா உங்களை ஞானஸ்தானம் எடுக்கவே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, உங்களை வேற ஞானஸ்தானம் எடுக்க வச்சு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வைக்கிறதே என் வேலை. இல்லைங்க, உங்க கஷ்டம் மாறணும். அல்லேலூயா. உங்க வேதனை மாற வேண்டும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை மேன்மையாக்க வேண்டும். அப்ப ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் விசுவாசிக்கணுங்க. முதலாவது நீங்க விசுவாசா தான் கர்த்தர் செய்வார். விசுவாசிப்பா, விசுவாசிக்கணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் பெரியவர். என் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், என் கஷ்டத்தை காட்டிலும் பெரியவர், என் கண்ணீரை காட்டிலும் பெரியவர், என் கடன் தொல்லையை காட்டிலும் பெரியவர், காற்றை காட்டிலும் பெரியவர், அலைகளை காட்டிலும் பெரியவர், புயலை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. அப்படி பெரியவர்னு சொல்லி சொன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார்? அது என்ன குறையா இருந்தாலும் சரி, அவரால் நிறைவாக்க முடியாது கிடையாது. அதை நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் நாம் கண்களை மூடுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஊரா பாலாபா Raba shabara badara la raba. Hallelujah. We praise the Lord. We praise the Lord. We praise the Lord. Ellar maandavar nokki paarunga aandavare.
நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய காரியங்கள் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று. இனிமேல் அவைகள் எனக்கு அவைகளுக்கு என்னிடத்துல இடமில்லை ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அந்த ஆவியானவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகுவதில்லை. ஒரு நாள் அவர் உங்களை கைவிடுவதில்லை. அவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். நான் உனக்கு போதித்தேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். அவர் உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தத்துக்காக ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதுவே உங்களுக்கு நன்மையாக இருக்கும், அதுவே உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். ஒவ்வொரு சமயமும் ஆண்டவருடைய காரியங்கள் ஆண்டவருக்கு என்ற முக்கியத்துவம் கொடுங்க. உலகத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் நாம் நாளுக்கு நாள் அன்பு கூறுகிறதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நிறுத்தி ஆண்டவருடைய காரியங்களில் ஆண்டவருக்கு அடுத்தவர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முன்னேறுவோம். ஆண்டவரை நேசிப்போம். ஆண்டவருக்கு அடுத்தவர்களிலே நம்முடைய மனதை செலுத்துவோம். கர்த்தர் மற்றவர்களை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, மற்றதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஊழியம் செய்ய நான் வந்தேன். கடைசியாக ஒரு விசுவாச வாழ்க்கை நாம் தரிசித்து நடக்க அல்ல, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற ஒரு பெரியவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதே மகளே, பயப்படாதே அருமையான வாலிப சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு அவருடைய கரங்களிலேயே நம்மை அர்ப்பணிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விசையாக வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலையும் ஞானஸ்தானம் பெற்ற நாங்களும் ஞானஸ்தானம் பெற போகிறவர்களும் இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் வைத்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்காக வாழ ஜீவிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவிற்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியினால் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். உங்களது ஜபத் தேவைகளுக்கும் எங்களது முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களது முகவரி: போதகர் வே. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா பூரண சுவிசேஷ சபை, 10 வடக்கு மாதா கோயில் தெரு, ராயபுரம், சென்னை 600013. எங்களது தொலைபேசி எண் 9444138164. பாஸ்டர் வி. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா ஃபுல் காஸ்பல் சர்ச், 10 நார்த் மாடா சர்ச் ஸ்ட்ரீட், ராயபுரம், சென்னை 600013. இமெயில் jamespaulrajv@gmail.com. எங்களது தேவ செய்திகளை இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். marnatha-raipuram.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா?